ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பின்னவிலவில் நினைக்கிறோம். இலங்கையின் மிகப்பெரிய யானைகள் சரணாலயம் இங்கே என்னென்ன இருக்குன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறத வச்சு கொண்டு தான் யானையை என்னென்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்த உபகரணங்கள் எல்லாம் இல்லை இருக்குது. பின்னவில யானைகள் சரணாலயத்துக்கு போகணும்னா ஹேகால டவுன்ல இருந்து 10 கிலோமீட்டர் உள்ளுக்க போக வேண்டியிருக்கும். இந்த யானைகள் சரணாலயம் 1975 இலங்கையின் வனவிலங்கு பாதுகாப்பு சபையாலான் உருவாக்கப்பட்டிருக்கு. அனாதைகளாக விடப்பட்ட காட்டு யானைகளை பாதுகாக்கிறது, மருந்து கொடுக்கறது, பால் ஊட்டுறது தான் இந்த சரணாலயத்தின் முக்கியமான பிரதான நோக்கம். இதுக்காகவே வில்பத்து காட்டுக்கு பக்கத்திலான் இது அமைக்கப்பட்டிருக்கு. 2011 ஒட்டுமொத்தமாக இந்த சரணாலயத்தில் 96 யானைகள் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் யானைன்ற கூர்ப்புன்ற அந்த டயக்ராமை கீறி வச்சுருக்கிறாங்க. யானை எந்த இனத்திலேருந்து வந்திருக்குன்றதையும் மற்றது யானைகள் பற்றின சில அதிசயமான தகவல்களையும் போட்டிருக்கிறாங்க. யானைன்ற தும்பிக்கையில் 100,000 தசைகள் இருக்குது. யானையால் ஒரே நேரத்தில் 6.7 லிட்டர் தண்ணீரை தும்பிக்கைகளில் சேர்த்து வச்சிருக்கலும் அப்படியான விஷயங்கள். சரணாலயத்துக்கு நாங்கள் போனதுமே அங்கே எங்களுக்கு ஒரு கைடு ஒரு ஆள் கிடைப்பார். இந்த பச்சை டீஷர்ட்டோட முன்னுக்கு போகிறவர் தான் எங்களுக்கு கிடைச்ச கைடு. இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன குட்டி யானை ஒன்று இருக்குது. அதுண்ட வயது 1.5 தான். அதுண்ட ஒரு தந்தம் உடைஞ்சி போயிட்டான். அதுக்காக அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பெயின் இருக்கிறதாலே அது அங்கே இங்கேயே ஒரு தும்பிக்கையே ஆட்டிக்கொண்டிருக்கு. கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான். அதாலான் அதுக்கிட்ட ஒரு திறமே போகாமல் நாங்கள் இப்போ வெளியில் தள்ளி நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பார்த்த யானையை விட இது உண்மையிலே அளவில் நல்ல பெருசு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் அதுவும் இருக்குது. பக்கத்திலேயே யானை பாகனோரால் வச்சுருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். பின்ன விளைவில் எல்லாமே டைம் டேபிள் பிரகாரம் தான் நடக்கும். அடுத்ததை யானைகளுக்கு பால் ஊட்டுற நிகழ்வு. பார்த்தீங்களண்டா ஒரு பெரிய போத்தலுக்கு முன்னால் நிப்பிள் மாரி ஒன்று செய்திருக்கிறாங்க செப்பரேட்டை. அதாலான் யானை குட்டிக்கு பால் கொடுக்குறது. பார்த்தீங்களண்டால் இது வந்து அவ்வளவும் தென்னங்குத்தி நினைச்சு கூட பார்க்கலாது. இதில் ஒண்டை கூட ஒரு தனி மனுஷனால் தூக்கலாது. சர்வசாதாரணமாக தூக்கி இழுத்து கொண்டு போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் சீரியஸான சீன் ஒன்றும் இல்லை. ரெண்டு குட்டியான விளையாடி கொண்டிருக்கு.
பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அவர் தான் அந்த யானையை சமாளித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் அந்த யானை பாகன். யானைன்ற தும்பிக்கையை தடவி அதை வந்து கோவப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். காலமே 8:30 இந்த சரணாலயம் திறந்துருவாங்க. 6:00 இது திறந்து ஆண்டிருக்கும். இங்கே நடக்கிற எல்லா சம்பவமே டைம் டேபிள் பிரகாரம் தான் நடக்கும். இது பின்னவெல சரணாலயத்தின் ஒஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்கிற டைம் டேபிள். இதில் என்ன நேரம் யானையை குளிப்பாட்டுவாங்க, என்ன நேரம் பால் கொடுப்பாங்கன்றதெல்லாம் நேரத்தோடு போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல தான் யானைகளை உலாவ விடுவாங்க. அதோடு ஏதாவது சாப்பாடுண்டா அது சாப்பிட்டு கொண்டு இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னால் இங்கே இருக்கிற யானை கூட்டத்தில் பெரும்பாலானது இங்கே இருக்குது. இப்போ 10:00 தான் இதை குளிக்கிறதுக்கு அது கொண்டு போவாங்க. அந்த யானை தான் இந்த யானை கூட்டம் எல்லாத்துக்கும் லீடர். அவர் தான் முன்னால் போவார். அவர் தான் மிச்சலரம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதை மாதிரி அவர் தான் இந்த யானை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறார். கண்டியிலிருந்து இங்கே வர்றேன்னு சொன்னால், அதாவது பின்னவிலக்கு வர்றேன்னு சொன்னால், கண்டியிலிருந்து கொழும்பு பஸ் எடுத்து கரட்டுப்பண்ண ஜங்ஷன் என்ற இடத்துல இறங்கி அங்கே நின்று இன்னொரு பஸ் எடுத்து தான் இங்கே வர வேண்டியிருக்கும். ரம்புக்கண பஸ் ஒட்டுமொத்தமாக பின்னவிலை ஏரியா 25 ஏக்கர். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த காருக்கு 2500 ரூபா பே பண்ணீங்கள்னு சொன்னால் ஒட்டுமொத்த பின்னவிலையும் இவையே சுற்றி காட்டுவீங்க. அதோட எங்களோட ஒரு கைடும் வருவார். ஸோ ஃபேமிலி ட்ரிப்பை நீங்கள் போனீங்கள்னு சொன்னால் பே பண்ணி இந்த காரில் சுற்றுறது கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இருந்தால் மட்டுமே இந்தளவு நிலைமை இருக்குது. யானை இது ஒரு சிலை, ஆனால் கண்டி நடக்கிற பிறகுறாவில் கிட்டத்தட்ட தந்த தாதுவை தூக்கி கொண்டு போகிற யானை கிட்டத்தட்ட இந்தளவு உயரமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸுட சைரன் சத்தத்தை கேட்டிருப்பீங்க. அதில் நடந்து வர்றவற்ற ஸ்பீக்கரில் இருந்து தான் அந்த சத்தம் வந்து கொண்டிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், யானைகள் கூட்டத்தை குளிப்பாட்டுறதுக்காக இவங்கள் இந்த பாதையாளான் கொண்டு போக போகிறாங்க. யானை கூட்டம் பெறக்க ஒரு தரம் குறுக்கால் அணிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சைரன் ஏற்பாடு. இல்லாட்டி யானை அவர குறுக்கால் அணிக்கிறாலே என்ன வேணும்னாலும் செய்யலாம். முதலே நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த லீடர் யானை தான் முன்னால் போய் கொண்டிருக்கு. அவருக்கு பின்னால் மிச்ச யானைகள் எல்லாம் குளிக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த யானையும் இங்கே தான் குளிச்சு கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.